மார்க்கு 8:22-25. அந்த குருடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த போது இயேசு அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார். அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து அவனிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டார். எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அந்த கேள்விக்கு அந்த குருடன் மாறுத்தரமாக சொன்னது என்ன என்று நாம் படிக்கிறோம். நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். ஜனங்கள் நடக்கிறவர்களை மரங்களை போல காண்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இயேசு மறுபடியும் அவனை தொடுறார். திரும்ப மறுபடி தொட்டு அவர் கேட்கிறார். மறுபடி தொட்டு அவர் கேட்கும்போது அவன் தெளிவாய் கண்டான். அவர் மறுபடி அவன் மேல கைகளை வைத்த போது, அவன் கண்களில் கைகளை வைத்த போது அவன் ஏறிட்டு பார்க்கும்படி அவனை செய்கிறார். அவன் சொல்றான், எல்லாவற்றையும் தெளிவாய் கண்டான். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாமும் தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை காணும்படி செய்கிறார். மாம்ச பிரகாரமாக நமக்கு கண்களை தந்திருக்கிறார். அந்த கண்கள் மூலம் நாம் பார்க்கிறோம் பல காரியங்களை நிதானிக்கிறோம், பல காரியங்களை புரிந்து கொள்ளுகிறோம். இந்த கண்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. அன்று பெத்சாயிதா ஊரில் இருந்த குருடனுக்கு அந்த மாம்ச கண்களே அவனுக்கு தெரியவில்லை. குருடனா இருந்தான். அதனாலதான் இயேசு அவனை தொட்டார். அந்த ஒரு தொடுதல், முதல் தொடுதலில் அவன் பார்த்தது நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு உயிருள்ள மனுஷரை மரங்களை பார்ப்பது போன்ற பார்வைதான் அவனுக்கு முதலாவது இருந்தது. மறுபடியும் இயேசு தொட்டார். மறுபடி இயேசு தொட்ட உடனே அவன் எல்லாவற்றையும் தெளிவாய் கண்டான். ஹலலூயா ஹலலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய மறுபடி தொடுதல், அந்த இரண்டாவது தொடுதல் என்று சொல்லலாம், செகண்ட் டச், அது நமக்கு தேவையாயிருக்கிறது. நம்ம வாழ்க்கையின் பல பகுதிகளில், பல சூழ்நிலைகளில், பல காரியங்களை நாம் பார்க்கும் போது, அதை அறிந்து கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது நம் பார்வை எப்படி இருக்கிறது? நான் மாம்ச பிரகாரமான கண்களை மட்டும் இதில் சொல்ல விரும்பவில்லை. முக்கியமாக நம்முடைய மனக்கண்கள், நம்முடைய ஆவியின் கண்கள், இவைகள் திறக்கப்பட வேண்டும், இவைகள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். மாம்ச பிரகாரமாய் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், போறோம், சிலதை நம்ம எடுத்துக்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம், விட்டுட்டு போயிடுறோம். இப்படி பல காரியம் நடக்குது. இதுலையும் கூட நமக்கு அந்த தெளிவாக, சும்மா ஒரு கண்ணால பார்த்தால் மட்டும் போதாது, அதை தெளிவான மனக்கண்களால் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதுனால தேவனுடைய சுவிசேஷம் வெளிப்பட்டும் கூட, சத்தியம் வெளிப்பட்டும் கூட அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஜனங்களுக்கு. அதனாலதான் அதை மனக்கண்கள் பிரகாசமாக வேண்டும் என்று பவுல் தன்னுடைய ஜப குறிப்பில் மிக அழகாக சொல்லுகிறார். ஜனங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும். இயேசுவை குறித்து எவ்வளவு கேட்டாலும், கூட்டங்களை பார்க்கிறாங்க, அந்த காட்சிகள், சில நிகழ்ச்சிகளை பார்க்கிறாங்க, செய்திகளை கேட்கிறாங்க, என்னதான் கேட்டாலும் பார்த்தாலும் மனக்கண்கள் திறக்கப்படும் வரைக்கும் தேவனுடைய கிரியை அந்த மனுஷனுக்குள் நடக்க முடியாது. அதனால் நாம் எப்போதுமே ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் கர்த்தரை அறிந்து கொண்டோம், அவரை பார்க்கும்படியான மனக்கண்களை கர்த்தர் நமக்கு திறந்து விட்டார். வெறும் மாம்சிக கண்களில் மட்டும் இயேசுவை கண்டு அறிந்து கொள்ளவே முடியாது. அப்ப அந்த பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்து விட்டார். நம்மை போல நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு காலத்தில் இருந்தது போல இன்று அநேகர் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்கு ஆண்டவரே, இந்த சரீரப்பிரகாரமான கண்கள் இருந்தால் மட்டும் போதாது, அவர்களுடைய மனக்கண்களை அவர்கள் வாழ்க்கைக்காக, ஆத்மீகத்துக்காக, அந்த காரியங்களை, இயேசுவை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து புரிந்து கொள்ளுகிற ஒரு மனக்கண்களை ஜனங்களுக்கு திறந்தருளும் என்று நாம் ஜெபிப்பது அவசியமாயிருக்கிறது. இந்த இடத்துல இந்த குருடன் சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன், மரம் நடக்கிற மாதிரி பார்க்கிறேன். அப்படின்னா ஜனங்கள் இருக்கிறாங்க, அநேக திரளான ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. இந்த வாழுகிற ஜனங்கள் உயிருள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, ஆனா உயிரற்றவர்களை பார்ப்பது போன்ற ஒரு பார்வை. அவங்க உணர்ச்சி உள்ளவர்களா இருக்கிறார்கள். உயிருள்ளவர்கள்னா அவங்க அசைகிறாங்க, நடக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அநேக நேரங்களில் நம்முடைய பார்வை அதை சரியாக பார்ப்பதில்லை. அதே போல உணர்ச்சி உள்ள மனுஷரை உணர்ச்சியற்றவர்களை போல பார்க்கிற பார்வை.
நமக்கு ஒரு காரியம் வந்தா கஷ்டமா இருக்கும். ஆனா நாம் சில வார்த்தைகளில் வார்த்தைகளை பேசுவதினால் அவங்க மனசு துக்கப்படுமே, புண்படுமே, இல்ல அவங்களுக்கு இது வருத்தமா இருக்குமே, பாதிப்பா இருக்குமே என்று பல நேரங்களில் உணர்வதில்லை. ஏனென்றால் உணர்ச்சி உள்ள மனுஷர்களை உணர்ச்சி உள்ளவர்களாக சரியாக நாம் காண தவறும் போது நாம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விடுகிறோம். அப்போ தேவன் அதை நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அந்த நடக்கிற மனுஷனை மரங்களை போல பார்த்த பார்வை இனி போதும் வாழ்க்கையில். இனி நம்முடைய வாழ்க்கையில் மனுஷரை மனுஷராக பார்க்கிற ஒரு பார்வை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு நம்முடைய கண்கள் கூர்மையாக்கப்பட வேண்டும், தெளிவுபடப்பட வேண்டும். அன்று அவன் இயேசு இரண்டாவது தொட்ட போது தெளிவாய் கண்டான், எல்லாவற்றையும் தெளிவாய் கண்டான். அதுவரைக்கும் அந்த மனுஷரை வந்து மரம் மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப தெளிவு, இது மனுஷன், இது ஒரு பொருள், இது ஒரு மரம், இதுதான் மரம், அது மரம் அல்ல. அவன் ரொம்ப பிரித்தறிந்து தெளிவாக புரிந்து கொண்டான். இந்த நாளிலும் இந்த செய்தியை நமக்கு கர்த்தர் தரும்போது இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெங்கு நாம் மனுஷரை மனுஷராக பார்க்க தவறி இருக்கிறோமோ, எங்கெங்கு மனுஷரை மரங்களாக நாம் பார்த்தோமோ, அவைகளெல்லாம் மாற்றப்பட்டு ஒரு தெளிவான பார்வை தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த காரியத்துக்காக அவனை மறுபடி தொட வேண்டியதாக இருந்தது. அந்த அதிகாரத்தில் மார்க்கு சுவிசேஷம் 8:25 நாம் மிக அழகாக படிக்கிறோம். அந்த மறுபடி இயேசு தொட்டார், மறுபடி இயேசு தொட்டபோது அவனுக்கு சொஸ்தம் உண்டாயிற்று. அவன் சொஸ்தமானான், அவன் சொஸ்தமாகி தெளிவான பார்வை, அவனுக்கு ரொம்ப தெளிவான பார்வை கிடைத்தது. அப்ப இயேசு மறுபடியும் தொடும்போது ஒரு சொஸ்தம் உண்டாயிற்று அந்த நாளில். இந்த நாளிலும் அதே ஒரு சொஸ்தம் நமக்குள் உண்டாவதாக. விசேஷமாக நம்முடைய பார்வையில், பார்வைன்னு சொன்னா ஒரு கண்ணோட்டம் என்று சொல்லுவோமே, ஒரு காரியத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், என்ன வியூவில் பார்க்குறோம், என்ன டைமென்ஷன்ல பார்க்குறோம், அதை எப்படி பார்க்குறோம். ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கறதுல பலருக்கு ஒவ்வொரு 10 பேர் பார்த்தா 10 வியூவில் பார்ப்போம், 10 காரியங்கள். அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு டீச்சர் ஒரு நல்ல ஒயிட் பேப்பரில் ஒரு பிளாக் டாட் வச்சுட்டு, ஒரு புள்ளி வச்சுட்டு எல்லா பசங்கட்டையும் கொண்டு காட்டினாங்களாம், இதில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, இது என்ன என்னன்னு கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, இந்த வெள்ளை தாளில் ஒரு கருப்பு புள்ளியை காண்கிறேன். ஆனால் ஒரே ஒரு மாணவன் சொன்னானா, இந்த தாள் நல்ல ஒரு வெள்ளை தாளை நான் காண்கிறேன். அப்போ பாருங்க, முழுவதுமாக வெள்ளையாக இருந்தாலும் நம் கண்களுக்கு அந்த கருப்பு புள்ளி தான் தெரிகிறது. ஆனால் இந்த நாட்களில் அந்த வெண்மையையும் கூட, அந்த விஷயங்களில் நான் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இருக்கிற நல்ல காரியங்கள், பாசிட்டிவ் காரியங்களை, நல்ல காரியங்களையும் பார்க்கக்கூடிய நிறைய சில நேரம் நிறைய நேரங்கள் அப்படிதான். ஒரு மனுஷரை பார்க்கும்போது பார்த்த உடனே அவங்களுடைய கெட்ட காரியங்கள், அவங்க வார்த்தையில் உள்ள தவறுகள், அவங்க செயல்பாடுகளில் உள்ள தவறுகள், அவங்க உடையில் உள்ள தவறுகள், என்னென்ன குறைபாடுகள் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில், அதுதான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். அதை தான் நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுவோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம் கண்கள் நல்லவைகளை பார்க்கட்டும். நம்ம அதுக்குன்னு குறைய பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. சில நேரங்கள் குறைவுகள் இருக்கும்போது அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அதுவும் கூட அதில் ரொம்ப விசேஷம். நல்லவைகளை பார்க்க, நல்லவைகளை நோக்க, நல்லவைகளை கற்றுக்கொள்ள அந்த ஒரு பார்வை நமக்கு தேவை. மட்டுமல்ல, சில குறைபாடுகளை நாம் மனுஷரிடத்தில் பார்க்கும் போதும் நாம் எப்படி பார்க்கணும், அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல கர்த்தர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் பார்வை அதில் நமக்கு தேவையாயிருக்கிறது. நாம் தொடர்ந்து வார்த்தைகளை கவனிக்கும்படி நம்முடைய கவனங்களை திருப்புவோம். முதலாவதாக நம்முடைய சுயநல பார்வை மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு சுயநல பார்வை, நம்ம எதை பார்க்கும் போதும் அநேகரை சொல்லுவாங்க பிஸ்னஸ் மோட்டிவ்ல பார்க்குறாங்க, பிஸ்னஸ் கண்ணோட்டம், வியாபார கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நான் செஞ்சா எனக்கு இதில் என்ன லாபம் கிடைக்கும், இதை நான் செஞ்சா இதுக்கு என்ன கூலி கிடைக்கும், இதில் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னா நான் இந்த காரியத்தை செய்யணும், இதுதான் வியாபார நோக்கம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆதாயம். நாம் வேதத்தில் படிக்கிறோம், நீதிமொழிகள் புஸ்தகம் 30:12 படிக்கிறோம், ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தை, ஒரு ஆச்சரியமான வார்த்தை இருக்கிறது, தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. இதுல நான் விளக்கத்துக்குள்ள போகல, ஆனா நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறேன், தா தா என்று கேட்கிற ஒரு அனுபவம், அது 2 குமாரத்திகள் என்று சொல்லி இருக்குது. ஆச்சரியமா இருக்கிறது, பெண்களை தான் இதுல பெண்பால்ல சொல்லி இருக்குது. அப்போ தனக்கு தனக்கு என்று கேட்கிற ஒரு ஒரு வாழ்க்கை,
எது எடுத்தாலும் எதை பார்த்தாலும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் இது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும். சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா பெற்றோர் ஒரு பொருளை ஒரு காரியத்தை வாங்கிட்டு வந்தால் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த ஒரு பிள்ளைக்கு ரொம்ப ஆசை இருக்கும், இது எல்லாமே எனக்கு வேணும் இப்படியே கேட்பாங்க. உங்க பிள்ளைங்க அப்படி கேட்டிருக்கிறாங்களான்னு தெரியல. எல்லாமே எனக்கு தாங்க, எல்லாம் என் கையில தாங்க, அப்படி ஒரு சுயநலம், எனக்கு வேண்டும் எனக்கு 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 என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கும் போது எதை பார்த்தாலும் இது எனக்கு வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்து விடுகிறது. இது ஒரு சுயநல பார்வை. கத்தர் இதை நம்மிடத்தில் விரும்பவில்லை. இந்த சுயநல பார்வை நமக்கு வேண்டாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிறார். நமக்கு இது வேண்டாம், சுயநல பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. எதை பார்த்தாலும் ஒரு சுயநல பார்வை. ஒரு நன்மை செய்ய சென்றால் அதுல எங்கேயாவது எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டா என்று எண்ணுகிற ஒரு சுயநல நோக்கம், அந்த பார்வை நமக்குள் அது வேண்டாம், அதை விட்டுவிட வேண்டும். சுயநலம் நமக்கு தேவையில்லை, அது நம்மை மிகவும் பாழாக்குகிற ஒன்றாய் இருக்கிறது. எதையுமே அப்படி சொல்லும் போது நீங்க நினைச்சு பாருங்க, அந்த வீட்டுல அந்த மூணு பிள்ளைகள் இருக்கிறதுல ஒரு பிள்ளை எல்லாம் கேட்டா மற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை ஒரு ஒரு பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வரும், ஏன் அவளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, எனக்கு வேணும், அடுத்து சண்டை வரும். இன்னொரு பிள்ளை சொல்லும், பரவாயில்ல அவளுக்கே கொடுத்துருங்க. ஆனா அந்த உள்ள சந்தோஷமா இருக்குமா? நிச்சயமா அந்த உள்ள முழுமையான சந்தோஷத்தோட அதை கொடுக்காது. அது சரி பரவாயில்ல அவ கேக்குறால கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, சுயநல பார்வை மற்றவர்களை பாதிப்படைய செய்கிறது, நம்மோடு உள்ளவங்களை ரொம்ப அது பாதிப்படைய பண்ணுகிறது. ஒரு சமாதானத்தை கெடுத்து விடுகிறது, சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது. சுயநலத்தினால 0.00 கூட பர்சன்டேஜ் கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு சதவீதம் ஒரு நன்மையுமே கிடையாது. மிகவும் துக்கத்தையும் வேதனையையும் கஷ்டங்களையும் தான் அது உண்டாக்குகிறது. தேவன் நம்மிடத்தில் இந்த நாளில் கேட்கிறார், நம்ம உள்ளத்துல எந்த விஷயத்துல சுயநல பார்வை இருக்கிறது. வேதத்தில் நாம் படிக்கிறோம், 1 Kings 21 ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடைய அரண்மனைக்கு பக்கத்துல இஸ்ரேலன் ஆகிய நாபோதுடைய திராட்சை தோட்டம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆகாப் ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கெல்லாம் மகா பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு அவர் வீட்டு பக்கத்துல ஒரு நாபோத் அப்படிங்கிறவனுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. அவருக்கு ரொம்ப ஆசை, இந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும். அவருக்கு எவ்வளவோ நிலங்கள் இருந்திருக்கும், எவ்வளவோ வசதிகள், எவ்வளவோ இடங்கள் அவருக்கு இருந்திருக்கும். அவருக்கும் அநேக திராட்சை தோட்டங்கள், நிறைய காரியங்கள் இருந்திருக்கும். ஆனா அவருக்கு அந்த ஒரு மனுஷனுடைய அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டம் அவனுக்கு வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு ராஜாவுடைய சுயநலத்தை பார்த்தீங்களா? அவன் கேட்டுட்டான், நாபோத் இடத்துல போய் இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்துரு, நான் அதை கீரை கொல்லையா மாத்தணும், அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு நல்ல திராட்சை ஒரு தோட்டத்தை ஒரு இடத்த தர்றேன், இல்லைன்னா அதுக்கு உள்ள விலை கிரயத்தை உனக்கு நான் தந்துடுறேன். அவன் கேட்கறது ரொம்ப நியாயமா கேட்கிற மாதிரி கேட்கிறான், ஆனா ஒரு ஃபுல்லா முழுமையான சுயநலத்தோட கேட்கிறான். இவன் சொல்றான், அப்படி இல்லை, இது என் பிதாக்களின் சுதந்திரம், இது என் பிதாக்களின் காலத்தில் எனக்காக அது அப்படியே பரம்பரை சந்ததி பரம்பரையா தலைமுறையாக வந்து இது எனக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம், இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். அப்ப இந்த சுயநலமாய் கேட்ட ராஜா, அந்த ராஜாவுடைய ஒரு மனதை பார்த்தீங்களா? ராஜா வந்து எவ்வளவு பெருந்தன்மை உடையவனாக இருக்க வேண்டும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு உள்ளம் அவனுக்கு இருக்கணும். அவனுடைய பிரஜைகள், அவனுடைய குடிகள், அவன் தேசத்து மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழணும், நல்ல சம்பிரமா அவங்க நல்ல திருப்தியா வாழ வேண்டும் என்கிறதுல அவனுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். ஆனா இந்த ராஜாவுக்கு அந்த கண்ணோட்டத்தையும் விட ரொம்ப மோசமாக அந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அது இன்னொருத்தனுடையது, அவனுடைய பிரஜை, அவனுடைய தேசத்தின் குடி, அவனுடைய ஒரு சிட்டிசனுடைய ஒரு திராட்சை தோட்டம், ஆனா எனக்கு வேணும்னு கேட்கிறான். இந்த நாபோத் அதை மிக சரியான முறையில பதில சொல்லிட்டான். அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை நம்ம படிப்போம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது. இந்த ராஜா இத கேட்டவனுக்கு கிடைக்கல அப்படின்னோடனே சலிப்பும் சினமுமாய் அவன் திரும்பி போனானான் வீட்டுக்கு. ஏன்? இவனுடைய ஒரு பொருளா அது கொடுக்கல அப்படின்னு கோபம் வந்துச்சா இவனுக்கு? இவனுடைய ஒரு பொருள் இல்லை, இந்த நாபோத்துக்கு சந்ததி பரம்பரையா கிடைத்த அவனுடைய பிதாக்களுடைய சுதந்திரம். அன்னைக்கு வந்து ஆண்டவர்
ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் எங்க எந்தெந்த இடத்துல எங்கெங்க அவங்க சுதந்திரிக்கணும்லாம் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். அப்ப அந்த சந்ததி பரம்பரையில இவனுக்கு வந்திருக்குது. இதை இவன் ரொம்ப பத்திரமா வச்சு இவன் ரொம்ப நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அடுத்தவனுடைய ஒரு பொருள் தனக்கு கிடைக்கவில்லை என்ற உடனே இந்த ராஜாவுக்கு என்ன வந்துதான், சலிப்பாயிருச்சான், சினம் ஆயிருச்சான். இன்னைக்கு யாராவது நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய உள்ள அப்படி இருக்குதா? வேற ஒருத்தருடையது, அது ஒருவேளை உங்க வீட்டு பக்கம் இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஒரு சொத்து ஒரு தோட்டத்து பக்கத்துல இருக்கலாம். ஆனா அதை நீங்க ஆசைப்படுறீங்க. எழுத்தின்படியே நம்ம பார்ப்போமே, இந்த ராஜா போய் கேட்ட மாதிரி நீங்க கேக்குறீங்க, அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு கோபம் வருதா? அப்ப நம்ம முழுமையான சுயநலத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம பார்வை சுயநல பார்வை, நம்ம அந்த பக்கம் பார்க்கல, நாபோத்தை பற்றி பார்க்கல. அவனுக்கு அது வந்து அவங்க பிதாக்களுடைய சுதந்திரம் இல்லையா, சரி நான் அதை கேட்க கூடாது. அவன் சொல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயமா, நான் போய் கேட்கவே கூடாது அப்படின்னு இவனுக்கு தெரியணும். ஆனா இவனுடைய சுயநல பார்வையில அந்த நாபோத்துடைய நிலைமை மறைக்கப்பட்டு விட்டது. எப்பவுமே சுயநலமா இருக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி சுயநலமா இருக்கா? சுயநலமாய் நாம் இருக்காம நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னா ஒரு காரியத்தை இப்படி நின்று நம்ம பார்க்கறோம், பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதே நேரம் அந்த யாரை பார்க்கிறோமோ, அன்னைக்கு வந்து ஆகாப் நாபோத்தை பார்த்தான். என்ன பார்த்தான், எப்படி பார்த்தான்? அவன் அரண்மனையில் இருந்து கொண்டு பக்கத்தில் பார்க்கும்போது, இது என் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், இது எனக்கு கீரை கொல்லையாய் மாற்றிட்டா ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி தான் அவனுடைய கண்ணோட்டம் இருந்தது. அதனால தான் அதை சுயநல பார்வையாக போயிருச்சு. அதே நேரம் அதை நாபோத்துடைய பக்கத்தில், நாபோத் சொல்லாமலே இல்லை அவன் சொன்ன பிறகாவது, அப்போ அவன் சைடில் நின்று யோசிக்கணும், ஆமாம் இது அவன் பிதாக்களுக்கு கொடுத்தது, அவன் பிதாக்களுடைய சுதந்திரம், இது அவன் வீணாக்கக்கூடாது, அதை விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு வெளிச்சம் அந்த கண்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ராஜா தான் நிற்கிற இடத்தில் நின்று கொண்டே அந்த நாபோத்தை பார்த்தபோது அவன் தரணும்னு எதிர்பார்த்தான், ஆனால் அவன் தரவில்லை என்று சொன்னோன்னே அவனுக்கு சலிப்பாயிருச்சு, ரொம்ப வெறுப்பாயிருச்சு, ரொம்ப சலிச்சுக்கிட்டான், சே இது எனக்கு கிடைக்கலையே. மட்டுமல்ல அவனுக்கு ரொம்ப சினம், ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபப்படுறதுக்கு இவன் யாரு? ஒருவேளை ராஜாவா இருக்கலாம், இது நாபோத்துடையதல்லவா, இவன் எப்படி கோபப்பட என்ன நியாயம் இருக்கிறது? சுயநலம், சுயநல பார்வை, சுயநல பார்வை இவனுக்கு ரொம்ப சலிப்பு உண்டாக்கிட்டு, என்னமோ ரொம்ப காத்து காத்து கேட்டு கேட்டு கடந்து இவனுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப சலிப்பாயிட்டானா, சினம் அடைஞ்சிட்டானா, கோபத்துல வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணல, போஜனம் பண்ணாமல். ஒரு சுயநலம் எங்க கொண்டு போகுது பாத்தீங்களா? கோபம் நிர்மூடனை கொல்லும். இவனுக்கு சினம் இவனுக்குள்ளதான் இருக்குது, ஆனா இவன் அப்படியே அவனை எப்படி பண்ணுது பாருங்க, சாப்பிடலையாம், போஜனம் பண்ணாம முகத்தை திருப்பிக்கிட்டு படுத்துக்கிட்டானா. வசனம் என்ன அழகா எழுதிருக்குது பாத்தீங்களா? எத்தனை பேர் முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறோம்? இல்லாமற் போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை பறக்க விடாதே, அது கழுகுகளைப் போல தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு இல்லாத ஒரு பொருள், உங்களுடையது அல்லாதது, அது உங்களுக்கு வரவேண்டும் என்கிற தகுதியோ எந்த ஒரு நியாயமோ எதுவுமே உங்களுக்கு இல்லை, அது இன்னொருவருடையது. ஆனா அன்று ஆகாப் ராஜா பார்த்தது போல பார்த்து சுயநலத்தினால் நிறைந்த பார்வை, கண்கள் முழுவதும் எப்படி கண்ணீரால நிரம்புதோ அது மாதிரி, கண்ணீர்னு சொல்லக்கூடாது, அது அழுக்குனால நிரம்புது, தூசியினால நிரம்புது. அது நிரம்பி இருக்கும் போது ஒரு பொருள் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பார்க்க முடியாது, என்ன இருக்குது நமக்கு முன்னால என்ன வருது ஒன்றும் தெரியாது. இதே போல சுயநலம் கண்களை நிரப்பி விடும் போது பார்வை அப்படிதான் இருக்கும். அவனை ஆகா வந்து நாபோத்தை எப்படி பார்த்தான், ஒரு மரம் போல கூட பார்த்தானான்னு சொல்ல முடியல, அப்படிதான் கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு பார்வை. அதுல கொஞ்சம் கூட எரியிற தீல எண்ணெய ஊத்துற மாதிரி அவனுடைய மனைவியாகிய இயேசபேலுடைய வார்த்தை, அவர் ரொம்ப நல்லவ மாதிரி புருஷனுக்கு ரொம்ப உத்தமி மாதிரி வந்து கேட்கிறான், ஏன் இப்படி படுத்திருக்கிறீர்? அவன் விஷயத்தை சொல்றான், நீர் எழும்பி போஜனம் பண்ணும், நான் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை வாங்கி தந்துடுறேன். என்ன ஒரு வார்த்தை! இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில, யாருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது? தேவ பிள்ளைகளே, நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது, சீர்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. சுயநல பார்வை, ஒருவேளை அன்னைக்கு பார்க்கும்போது திராட்சை தோட்டம் அடுத்தது இவன் என்ன பண்ணிட்டான், நமக்கு சம்பவம் தெரியும், நாபால பொய்க்குற்றம் சாட்டி தேவ தூஷணம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு
குற்றசாட்டி கொல்ல வச்சிட்டா. நாபோத் செத்து போயிட்டான். இவா வந்து சொல்றா, போ போய் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும். நாபோத் இல்ல. என்ன ஒரு வார்த்தை! சுயநலம் எங்கு கொண்டு போகிறது என்று பார்த்தீர்களா அன்பான தேவ பிள்ளைகளை? ஒரு சுயநல பார்வை. இந்த ராஜா அப்படி ஒருவேளை அப்படி நின்றுப்பான் நான் நினைக்கிறேன். அப்படி அவனுக்கு பார்க்கும்போது இந்த பக்கம்லாம் இப்படி இப்படி இருக்குதே, இதெல்லாம் என்னுடையதா இருக்குது, இந்த ஒரு நாபோத்துடைய திராட்சை தோட்டம் மட்டும்தான் அந்த இடத்துல இது எனக்கு வரல அப்படின்னு நினைச்சானோ இல்லை என்ன நினைச்சான்னு தெரியல. அவனுக்குள் எழுந்த அந்த சுயநல பார்வை, அந்த எண்ணம் ஒரு பார்வையாக்கிற்று. அந்த பார்வையினால நிகழ்ந்த பயங்கரமான சம்பவம், நாபோத் செத்து போனான். அதோட முடிஞ்சு போயிடுச்சா? இல்ல, அப்புறம்தான் ஆரம்பிச்சது. இவன் உடனே திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஜென்டலா நடந்து போயிட்டான். போன உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பிட்டார், எச்சரிக்கிறார். எச்சரிக்கும் போது இவனுக்கு உணர்வு வரல. ஆண்டவர் பயங்கரமான தண்டனை சாபத்தை கொடுத்து அந்த நாபோத் ஆகாப் ராஜாவுடைய குடும்பத்தையே இல்லாத அளவுக்கு பயங்கரமான மரணங்களை சந்தித்து அழிவை அடையும்படிக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இன்னைக்கு நமக்கு வேதாகமத்தில் இதெல்லாம் பயங்கரமான எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, ஒரு சுயநல பார்வை. நம்ம நினைக்கலாம், ஓ இது எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நினைக்கவே கூடாது. இந்த சுயநல பார்வையானது அது நமக்கு அப்படியே உள்ள போய் பெரிய காரியங்களை நடப்பித்து விடும். நம்ம சும்மா ஒரு பார்வைதான் பார்த்துருப்போம். அது ஒரு மனுஷரையா இருக்கலாம், ஒரு மிருகத்தையா இருக்கலாம், ஒரு பொருளையா இருக்கலாம், ஒரு வீட்டையா இருக்கலாம், ஒரு வயலையா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், ஒரு தொழிலையா இருக்கலாம். ஆண்டவரை தான் பத்தாவது கற்பனையாக, பிறர் பொருளை பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அப்படி பார்க்கிற பார்வையிலே அதே சுயநலத்தை பயங்கரமா உருவாக்கிறது. இச்சையானது கற்பன் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கு வாழ்க்கை எங்க நோக்கி போய் கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே? உங்க வாழ்க்கையில, உங்க உள்ளத்துல இந்த சுயநலம் கற்பன் தரித்து என்ன பாவத்தை பிறப்பித்து கொண்டிருக்கிறது? ஒருவேளை காயினுக்கு தேவன் எச்சரித்தது போல எச்சரிக்கலாம், நீ ஜாக்கிரதையா இரு, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது என்று காயினுக்கு சொன்னார்ல. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ அவனை இப்போ வந்து மேற்கொள்ளலாம், உனக்கு வாய்ப்பு இருக்குது, உன் வாசல்ல படுத்துதான் இருக்குது. நீ அதை செய்யறதும் செய்யாததும் உன் கையில இருக்குது. ஆண்டவர் இவ்வளவு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களில் யாருக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்? சுயநல பார்வையினால் நிறைந்து, அதனால மனம் சலித்து, கோபமும் சினமும் கொண்டு, துக்கம் அடைந்து முகத்தை திருப்பிக்கிட்டு நடக்கிறோமா? தேவன் எச்சரிக்கிறார் இந்த வார்த்தையினால. சுயநல பார்வை நம்மை விட்டு அகன்று போகட்டும். இது தேவனுக்கு சற்றும் பிரியமில்லாத காரியம். ஒருவேளை நம்ம சில நேரத்துல சுயநல பார்வையினால அது அப்படியே நைஸா ஏதாவது காரியங்களை செய்து எடுத்து அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சாபமும் தண்டனையும் வாசற்படியில் மட்டுமல்ல, நம்ம பாவத்தை செய்யும் போது அது நேராக தலையின் மேல் வந்து இறங்கி விடுகிறது தேவ பிள்ளைகளே. அதனால் அதற்கு முன்பாக நம்மை நாம் தப்புவித்துக் கொள்ளுவோம். ஒருவேளை ஒரு கொஞ்சம் இடமா இருக்கலாம். நம்ம மாவட்டத்தில் இதுதான் பெரிய பிரச்சனை. நிலம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சின்ன இடத்தை ஆக்கிரமிப்பதும், அதுல பிரச்சனை பண்ணுவதும், அது எனக்கு வசதியா இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுவதும் எவ்வளவு பயங்கர காரியம். இல்ல விலைக்குத்தாங்க நான் விலையத்தாரேன், இல்ல இவங்க வந்து உடனே இல்ல நான் தரமாட்டேன், நான் போத் சொன்ன மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனா அதனால தந்திரமாக ரகசியமாக பலவித தீமைகளை செய்து அதை எப்படியாவது ஆக்கிரமித்துக் கொள்ளும் போது, ஒருவேளை கண்களால் பார்த்து சுயநலமா இச்சித்து எடுத்துக்கொண்டவைகள் உன்னுடையதா இருக்கலாம். ஆனால் அதோடு கூட வேதனையும் சாபமும் தண்டனையும் தொடர்ந்து வருகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் தேவ பிள்ளைகளை. ஆவியானவர் உங்கள் மீது மிகவும் கரிசனையாயிருக்கிறார். அவர்களை எல்லாம் விட்டு விட்டு நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தர் இதற்காக நம்மை மறுபடியும் தொடுவாரா? இந்த கண்ணுதானே பிரச்சனை, இந்த கண்ணுதானே எதை எதையோ பார்த்து இச்சித்துருது. அந்த ஆகாரம் அப்படிதான், இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அந்த கண்ணுதான் அதுல பிரச்சனையா இருக்குது. அப்ப ஆண்டவட்ட கண்களை ஒப்படைக்கணும். டெய்லி டெய்லி ஒப்படைச்சு ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணும், ஒவ்வொரு அவயவத்தையும் ஒப்புவிக்கணும். அது நம்முடைய சரீர பலனுக்கும் சுகத்துக்கும் மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியத்துக்கும், பல பாவங்களில் சிக்காத படிக்கும் நம்ம அது காத்துக்கொள்ளும். கண்ணு பார்க்கும் போதுதான் அதுல ஒரு கிரியை உண்டாகுது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட இடம் அடுத்த இடம் கிடையாது. அவன் வாக்கு பண்ண, அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணின இடம்
அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பார், வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் எல்லா பக்கம் பார், நடந்து திரி, அதெல்லாம் உனக்கு தருவேன். அப்ப அந்த கண்கள் மிக முக்கியமானவைகள். இன்று கண்கள் சுயநலத்தினால் நிறைந்து பார்க்க வேண்டாததை பார்த்து கொண்டிருக்கிறதா? இல்லை என்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஏறிட்டு பார்த்து கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. கண்களை எங்க ஏறிட்டு பார்க்கிறோம்? இந்த குருடன் வந்து ஃபர்ஸ்டும் ஏறிட்டு தான் பார்த்தான். பார்க்கும்போதான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்த்தான். ஆனா ரெண்டாவது தடவை தொடப்பட்ட பின்பும் ஆண்டவர் ஏறிட்டு பார்க்கும்படி செய்கிறார். அவன் தெளிவாய் கண்டான். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவான பார்வை வேண்டும். ஆண்டவர் நல்ல கிளியரா நான் பார்க்கணும், நான் தெளிவா பார்க்கணும். நான் பார்க்கறது ஏதோ தவறா பார்த்துட கூடாது, மிஸ்டேக் வந்து விடவே கூடாது. எஸ்பெஷலி இந்த சுயநலம் வந்துவிடவே கூடாது என்பதில் நாம் கரிசனையா இருக்கணும். நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா வாழ்க்கையில வருகிற அநேக பிரச்சனைகளுக்கு இந்த சுயநல பார்வை தான் காரணம். அதனாலதான் அதை வெளிக்காட்டி அதை சரி பண்றதுக்காக தான் புதிய ஏற்பாட்டில் இந்த மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பகுதி எழுதி வச்சிருக்கிறார். ரெண்டாம் தரம் தொட்டது, மறுபடியும் தொட்ட ஒரு அனுபவத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதனால நாம் ரொம்ப கரிசனையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சில இடங்களிலே கியூல நிக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வருது. அது ரேஷன் கடையிலையா இருக்கலாம், ஏதோ ஒரு பொருள் வாங்க அநேகர் நம்ம அப்ளை பண்ணி அதுல போய் நிக்கிறதா இருக்கலாம், பஸ் ஏறதுக்கா இருக்கலாம், ஏதோ எங்கேயோ ஏதோ வாகனங்கள்ல ஏறதுக்கு, இந்த பொதுவான வகையில பயணம் செய்யறதுக்கு லைன்ல கியூல நிக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி கியூல நிக்கும் போது பாத்தீங்கன்னா பலருக்கும் அந்த கியூல போய் அதுல லாஸ்ட் ஆளா நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, எப்படியாவது போலாமா, ஐயோ எனக்கு கால் வலிக்கும் ரொம்ப நேரம் நின்னா, இந்த வெயில்ல நான் ரொம்ப நேரம் நின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன சுயநல பார்வைங்க. ஆண்டவர் இதை நம்ம கிட்ட விரும்பவே இல்லை. இது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், யார்ட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம போறோமா இருக்கும், அதுவும் கூட தப்பு தான். ஒரு 10வது ஆளா நிக்க வேண்டியவங்க 5வது ஆளா நம்ம போய் நிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒருவேளை நமக்கு முன்னாடி 5வது நிக்கிறவங்க நமக்கு இடம் தந்துட்டா அடுத்தது அந்த 10வது இடத்துக்கு போறது யாரு? 9வது நிக்க வேண்டியவங்க. என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க, நான் முன்னாடி போயிட்டேன்னு சொல்லுவோம். உங்களை அவங்க முன்னாடி விட்டுட்டு அவங்க 10வது இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அது ஓகே, இல்லாத பட்சத்தில் அது தவறல்லவா? அப்ப நம்முடைய சுயநல கண்ணோட்டம் இது ஒரு சின்ன விஷயத்துல. இது மாதிரி பல காரியங்களில் நாம் சுயநல கண்ணோட்டம் உடையவர்களா இருக்கிறோம். இந்த நாளில் அந்த கண்ணோட்டங்கள் கர்த்தருடைய தொடுதல் நமக்கு உண்டாகட்டும். நம்முடைய கண்களில், நம்முடைய புறக்கண்களில் மட்டுமல்ல அகக்கண்களிலும் மனக்கண்களிலும் கூட தொடுதல் உண்டாகட்டும். கண்களை மூடி இருக்கிற இடத்துல, இன்னும் மெசேஜ் முடியல, அப்படியே இருக்கிற இடத்துல அமர்ந்து அந்த பொசிஷன்ல அப்படியே கண்களை மட்டும் மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம் வாழ்க்கையில எந்த இடத்துல சுயநலம் நமக்கு இருக்கிறது? சுயநல பார்வை, சுயநல பார்வை, மற்றவர்களுடையதை எடுத்துக்கொள்ளுகிற சுயநல பார்வை, மற்றவர்களுடையதை எனதாக்கிக் கொள்ள வேண்டும் அதை இச்சிக்கிற பார்வை நமக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, உள்ள திறந்து கேட்போமா, உங்களை ஆண்டவருக்கு நேரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களோட ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் அது ஒரு எக்ஸ்ரே கதிர் போல நமக்கு நேராக வருகிறது, வெளிச்சமாக வருகிறது. அது வந்து நம்மை பார்க்கிறது மட்டுமல்ல அது செய்ய வேண்டிய கிரியையும் கூட செய்யும். ஹல்லேலூயா. ஒரு டார்ச் அடிச்சு பார்த்தா வெளிச்சம் தான் தெரியும், அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன இருக்குதுன்னு காட்டுறதோட கூட அது எப்படி சரி பண்ணலானோ சரி பண்றதுக்கு உதவி செய்யும் மட்டுமல்ல வசனமே நம்ம சீர்திருத்தும். ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திறந்து, மனம் திறந்து எங்க சுயநலமா பாக்குறோம், அதுக்கு தான் நான் இப்படி நினைச்சேன், இதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன்னு ஏதாவது நம்ம இருட்டு கொண்டு ஓட்ட அடைக்கிற மாதிரி சாக்கு போக்கு சொல்றோமா? சுயநல பார்வைக்கு விட்டுருவோம். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட திறந்து கொடுப்போம். அப்பா ஏன் சுயநலம் அது எனக்குள்ள ஒரு ஆசையை உண்டாக்கிட்டு, ஏ சுயநலம், ஏ சுயநல பார்வை அது எனக்குள்ள ஒரு பெரிய கற்பனையை உண்டாக்கிட்டு, அதனால இதை எப்படியாவது நான் அடைந்து விட வேண்டும் என்று ஆகாப் ராஜாவை போல நான் சில காரியங்களை செய்து விட்டேன். ஆண்டவரே, சில தவறுகளை கூட நீங்க செஞ்சிருக்கலாம், அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தலாம். அப்படியே சொல்லுங்க,
தவறுகளுக்கு ஒரு நாள் நீங்க கர்ட்டன் போட்டு ஸ்கிரீன் போட்டு மறைக்கவே முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். நாம் இரக்கத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அல்லவா? நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவா? ஏன் நம்மை தண்டனை ஆட்கொள்ள வேண்டும்? ஏன் நமக்கு தண்டனை கிடைக்கணும்? ஆண்டவரே கேட்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயாப்பா. இருதயம் திறந்து கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை கட்டளையிடும் அப்பா. கண்களை பரிசுத்தப்படுத்தும். கண்களை ஒரு விசை தொடும் ஆண்டவரே. அந்த சுயநல பார்வை அகன்று போவதாக. மற்றவர்களுடையதை எனதாக்கி கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியதும் சேர்த்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற சுயநல பார்வை இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டு போவதாக. உங்க கரத்தினால சுத்தப்படுத்திருங்கப்பா. ஒரு விசை கூட நீர் தொடும் போது, நீர் மறுபடியும் தொடும் போது சொஸ்தம் உண்டாகும் அல்லவா? எல்லாவற்றை தெளிவாய் பார்க்க முடியுமே அப்பா. தெளிவாய் பார்க்கிற கண்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. பல நேரத்துல எனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், எனக்கு தான் வேணும், நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் குறைவு பட்டிருக்கிறேன், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சகோதரிகள் சகோதரர்களுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. யார் நல்லா இருக்கிறீங்களோ நல்லா இல்லையோ அதை பார்த்து பெற்றோர் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணும் போது அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். அவரை நோக்கி பாருங்க. ஏன் நீங்க உங்க சகோதரிக்குள்ளத சகோதரனுக்குள்ளத நீங்க ஏன் நோக்கி பார்க்கிறீங்க? உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த ஐந்து அப்பம் இரண்டு மீனை இயேசு கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்த போது அது பெருகினதல்லவா? அது மாதிரி பெருகிறதுக்கு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அவர் கரத்துல கொடுங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு எங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஐயோ இவ நல்லா இருக்கிறாள், எனக்கு கொஞ்சம் தந்து உதவக்கூடாதான்னு நினைக்கிறீங்களா? அந்த சுயநல பார்வையை அகற்றி விடுவோம். ஏசு மறுபடியும் தொடுவாராக, மறுபடியும் தொடுவாராக, மறுபடியும் இந்த கூட்டத்துக்குள்ளாக இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய கண்களை தொடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் மட்டுமல்ல, அடுத்தவங்களை இன்ட்ரெஸ்டையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும். எவ்வளவு காரியங்கள் அப்படி நம்ம செய்யறோம். ஒரு டீமா சேர்ந்து ஒரு ஊழியத்தை செய்யறோம், ஒரு குழுவா சேர்ந்து ஒரு வேலையை செய்யறீங்க. இது எனக்கு இது பிடிக்கும், அதனால இதை நான் எடுத்துக்கிறேன், இது எனக்கு செய்யறது நல்லது, அதனால இதை செய்வோம் நீங்க சொல்றீங்களா? உங்க சுயநல பார்வை ஆண்டவட்ட தாழ்த்தி கொடுங்க, வெட்கப்படுங்க ஆண்டவர் சமூகத்துல. அப்பா இவ்வளவு நாள் இவ்வளவு மோசமான ஒரு குணத்தை நான் வச்சிட்டு இருந்துட்டேனே ஆண்டவரே, இவ்வளவு செல்பிஷா நான் வாழ்ந்துட்டேனே அப்பா, என்ன மன்னியும் என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னிக்கிறவரே, மன்னிக்கிறதோடு கூட இரண்டாம் இசை தொடுங்கப்பா, மறுபடி தொடுங்கப்பா, எங்கள் கண்களை தொடுங்கப்பா, எங்களை தொடுங்க 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 தொடுங்கப்பா, நாங்கள் நன்றாய் தெளிவாய் பார்க்கும்படி தொடுங்க ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிறர் என்ன செய்ய விரும்புவீனோ அதை செய்யவும், இயேசு எனக்கு மன்னித்தது போல் அவருக்கு மன்னிக்கவும். பிறர் நலம் கருதி சதா உழைக்கவும், பிறருக்காக என்னை ஒடுக்கி நான் மறிக்கவும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல மறுபடி சொல்லுவோமா? மறுபடி சொல்லுவோமா? பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே. சில நேரத்தில் நமக்கு மனசுல ஆசை வருது, எனக்கு இப்படி ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும், இப்படி ஒண்ணு செய்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதை நீங்க பிறருக்கு செய்யுங்க. ஓ கண்களை திறக்கிறவரே, பார்வையை தெளிவடையும்படி செய்கிறவரே, தெளிவாய் பார்க்கும்படி செய்கிறவரே. மரங்களாக அல்ல, மனுஷரை மனுஷராக பார்க்கிற கண்கள். எஸ் லார்ட், நீங்க திறக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ திறக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. ரைகாமால ஹத்தன ஷமரா தனமோரியா ரிமாலா ரந்தலனம ருஹத்தன கதினஷர பௌதிரி பிகாலாரியா ஏமலான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பிறர் என்ன செய்ய விரும்புவீனோ அதை செய்யவும். பிறர் எனக்கு மன்னிப்பதையே அவர்க்கு மன்னிக்கவும். முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானன் அழகாக சொன்னார், அவர் பெருகணும், அவர் பெருகணும், நான் சிறுகணும். எப்படி பாக்குறீங்க உங்க வாழ்க்கைய? நான் உயரணும், நான் மேல வரணும், வேணும், அந்த ஆசை வேணும் தான். ஆனா உங்களை பிடித்து கொண்ட ஆண்டவரை பாக்குறீங்களா? என்ன அவர் பிடித்தார்? ஒருவேளை ஒரு விசுவாசியாக, ஒரு தெய்வ பிள்ளையாக, கர்த்தருடைய ஊழியராக உங்களை ஆண்டவர் எடுத்திருக்கலாம். எப்படி பாக்குறீங்க? உங்க பேர் பிரஸ்தாபத்தை பாக்குறீங்களா? உங்க ஆசீர்வாதத்தை மட்டும் பாக்குறீங்களா? என்ன பாக்குறீங்க? அவர் பெருகட்டும், அவர் என்னில பெருகணும், எங்கேயுமே அவர் பெருகணும், நான் சிறுகணும். ஷமமலரதனம ஷமரபௌதிரிபிக்க பலபரபா. ஹாலலூயா, ஹாலலூயா. ஆவியானவரே, உம்முடைய கிரியைக்காய் ஸ்தோத்திரம், உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஹாலலூயா. நீங்க தொடுறீங்கப்பா, உங்க தொடுதலுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுக்கு உங்க தொடுதலுக்காக ஸ்தோத்திரம். நீ மறுபடியும் தொடுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க மறுபடியும் எங்கள் கண்களை தொடுகிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெளிவாய் பார்க்கும்படி கிருபை தருவீராக, இன்னும் தெளிவுபடுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சுயநல பார்வையில் நாம் முதலாவதாக பார்த்தோம், எனக்கு எனக்கு என்று தா தா என்கிற ஒரு அனுபவம். தாகாப் ராஜா அடுத்த ஒரு மனுஷனுடைய, அந்த நாபோதுடைய திராட்சை தோட்டத்தை தனக்கென பார்த்து எடுத்துக்கொண்ட அனுபவம் என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக இதுல ஒரு காரியம் பார்க்கிறோம். இதே சுயநல பார்வையில் மிக ஒரு கொடூரமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு காரியம் இல்ல, ஒரு நபர் இல்ல ஒரு பொருள் ஏதோ ஒன்று, அது எனக்கு இல்லை என்றால் அது உனக்கும் வேண்டாம். அது எனக்கு இல்லை என்றால் அது உனக்கும் வேண்டாம். அது எனக்கு இல்லையா, அது யாருக்கும் வேண்டாம். எனக்கு உதவாதது, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இது ரொம்ப பயங்கரமான சுயநலத்தின் உச்சக்கட்டம், மிக படு பாதாளத்தில் கிடக்கிற மோசமான குணம் இந்த சுயநல பார்வை. இதுல கூட அநேக நேரத்தில் சிக்கி தவித்து அநேகர் பாடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம், இழந்து போனதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சுயநல பார்வை எப்படி போகுதா? இது எனக்கு இல்லைன்னா உனக்கு வேண்டாம், எனக்கு இல்லைன்னா யாருக்குமே வேண்டாம். நாம் இத ஒரு அழகான சம்பவத்துல வேதத்துல படிக்கிறோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:16-26 வரை உள்ள வசனங்கள்ல, ரெண்டு ஸ்திரீகள் ஒரு உயிருள்ள குழந்தை, ரெண்டு ஸ்திரீகள் வசஸ் ஒரு உயிருள்ள குழந்தை. சாலமோன் ராஜாவுடைய சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. உயிருள்ள குழந்தையின் உயிருள்ள அந்த குழந்தையுடைய தாயின் குடல் கொதிக்கிறது. ஆனா செத்து போன குழந்தைக்கு தாய் என்ன சொல்றா? அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அதை பிளந்து போடுங்கள். என்ன ஒரு பயங்கர ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? சாலமோன் ராஜா ஞானம் உள்ளவராய் இருந்தபடியினால் அந்த குழந்தைக்கு நஷ்டம் வரவில்லை, இழப்பு வரவில்லை. அது கரெக்டா உயிருள்ள, அது தனக்கு தாய்கிட்டே சரியா வந்து சேர்ந்தது. ஆனா இன்னைக்கு வெளிப்படையாக அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளும் அப்படிப்பட்ட காரியங்களும் இல்லாததுனால அநேகர் பாதிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். ரொம்ப ஒரு சுயநலம். இந்த நன்மை, ஒரு நன்மை வருகிறது இல்ல, ஒரு ஒரு பணம் சாங்ஷன் ஆகி வருது, ஏதோ ஒரு காரியம், அது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு எனக்கு ஆசை, எனக்கு அதன் மேல மிகுந்த ஒரு ஒரு வெறி வைராக்கியமான ஒரு என் கண்ணை வச்சுட்டேன் அதுல. அது எனக்கு வராமல் இன்னொருவருக்கு போக போகிறது என்று சொல்லும் போது எதையாவது சொல்லி, எதையாவது பண்ணி அதை தடை பண்ணி போடுவது மகா கொடூரமான செயல் அல்லவா? கர்த்தர் அதை மிகவும் வெறுக்கிறார், அவர் மிகவும் கோபம் உள்ளவராயிருக்கிறார் அப்படிப்பட்ட விஷயங்களிலே. சில நேரங்களிலே
பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு திருமண வரன் பார்க்கிற அந்த மாதிரி சம்பவங்கள்ல நல்ல வரன்கள் வரும்போது பக்கங்கள்ல விசாரிப்பாங்க இல்லையா விசாரிக்கும் போது ஏதோ ஒன்றை நாசுக்காக மறைமுகமாக சொல்லிவிட்டு விடுவது இல்ல ஏதோ ஒரு இடம் ஒரு நிலம் ஒரு வீடு ஒரு கட்டடம் ஏதோ ஒன்று விற்பனைக்கு இருக்கிறது அதை விற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த ஓனருக்கு இருக்குது அதை பக்கத்தில் உள்ளவர் இல்லை யாரோ ஒருத்தருக்கு வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது ஆனால் அவருக்குள்ள ஒரு சுயநலம் நான் வச்சிருக்கிற விலையில வாங்கணும் நான் நினைக்கிற மாதிரி அதை வாங்கணும் அவருக்கு அது கிடைக்காத பட்சத்தில் அதை வாங்க வருகிற பலரை என்ன பண்ணிடுவார் சொல்லுவாங்கல்ல யாராவது அது காரியம் கை கூடி வர்ற மாதிரி இருக்குது ஏதாவது சொல்லி தட்டிடுறாங்க பக்கத்தில் உள்ளவங்க அதை தட்டி தட்டி விட்டுறாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமா நாம் யாராவது அப்படி இருக்கிறோமா அது எனக்கு இல்லை என்றால் வேறு யாருக்கு வேண்டாம் அப்படியே கிடக்கட்டும் அந்த எண்ணம் நமக்கு இருக்குதா ஆண்டவர் மிக வைராக்கியம் உள்ளவராக தம் ஜனத்தின் மத்தியில் வந்திருக்கிறார் என் ஜனமே சுயநல பார்வையோட்டு மாறணும் நான் ஒரு விசை தொடும்படி வந்திருக்கிறேன் மறுபடி தொடும்படி கர்த்தர் வந்திருக்கிறார் மறுபடி தொடும்படி ஒரு தடவை நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் அவருடைய பிள்ளைகள் தான் இது ஏதோ உலகத்தாருக்குள்ள விஷயம் இல்லை அது அங்க சாதாரணமா நடக்கிறது ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தொடப்பட்டவர்கள் கண் திறக்கப்பட்டவர்கள் என்னென்ன நிலைமைகளில் நாம் இருக்கிறோம் நம்முடைய சுயநலம் நம்ம எங்கே கொண்டு வைத்திருக்கிறது ஒரு செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வருது அதை செய்யத்தக்க பலன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை அல்ல வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனா யாரோ ஒருவர் எடுத்து செய்யக்கூடிய திராணி அவர்களுக்கு இருக்கும் போது நம்முடைய எரிச்சலான அந்த சுயநல பார்வை அது அவரும் செய்யக்கூடாது எனக்கு முடியாட்டா யாருமே அதை எடுக்கக்கூடாது அப்படி நினைக்கிறோமா அந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் உங்க குடும்பங்கள்ல இருக்குதா பெரியம்மானவர்களே கர்த்தருடைய ஆவியானவர் மிகுந்த கரிசனையாக எப்படியாவது அந்த அசுத்தத்தை அந்த உன் பார்வையை மறைக்கிற அந்த விஷயத்தை எடுத்து போட வேண்டும் என்று கர்த்தர் ஆசையா காத்திருக்கிறார் ஆவியானவருக்கு அர்ப்பணிப்போம் என்னை சுத்தமாக்குங்கப்பா என்னை பரிசுத்தப்பாக்குங்க என் பார்வையில் இருக்கிற சுயநலத்தை எடுத்து போட்டுருங்கப்பா எடுத்துருங்க எடுத்துருங்க அந்த கேட்ராக்ட் மாதிரி வளர்ந்து எனக்கு அது மறைக்குது கண் புரை கண்ணு புறையோடி போயிருக்குது எப்படி கண்ணு தெரியும் அநேகருக்கு அந்த அனுபவங்கள் உண்டு தெளிவாய் பார்க்க முடியாது சொல்லுவாங்க இந்த கண்ணை மறைச்சிட்டு இதை வச்சு பார்த்தா ஏதோ யாரோ வர்ற மாதிரி இருக்குது ஆனா யார் வர்றான்னு தெரியல ஒருத்தர் வர்ற மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த ஒரு அந்த மனுஷன் இந்த பெத்சாயிதா கிராமத்தின் குருடனுக்கு அப்படிதான் இருந்துச்சு ஆண்டவர் இயேசு தொட்ட உடனே அவன் சொன்னான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் ஒரு தடவை தொட்டது போதாது சாதாரணமா ஒரு தடவை தொட்ட உடனே எல்லாரும் சுகானாங்க ஆனா இந்த ஒன்னே ஒண்ணு இந்த ஒன்னே ஒண்ணு அந்த ஒன்னாக இன்னைக்கு நாம இருக்கிறோமா டைம் வேஸ்ட் பண்ணாம டிலே பண்ணாம உடனே ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே என்ன ஒரு தடவை கூட தொட்டுருங்க ஆண்டவரே ஒரு தடவை கூட தொட்டுட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் அந்த குருடன் தெளிவாய் பார்த்த மாதிரி எல்லாவற்றையும் தெளிவாய் பார்த்தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை தெளிவா பார்க்கிற சிலதை கரெக்டா பார்க்க முடியல ஜட்ஜ் பண்ண முடியல நம்மளால ஆண்டோட்ட கேட்கணும்ப்பா அவனுக்கு ரெண்டு தடவை தொட்ட மாதிரி எனக்கும் நீங்க தொடுங்க என்னுடைய சுயநல பார்வை என்னை விட்டு மாறி போகட்டும் என்று கேட்டு ஆண்டவர் சமூகத்துல நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஜெப வேளையிலே அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் குற்றம் பிடிக்கும் பார்வை குற்றம் பிடிக்கும் பார்வை எங்க குற்றம் இருக்குது சாதாரணமா குற்றத்தை பார்க்கும் நம் கண்கள் குற்றத்தை எல்லாம் பார்க்கல அப்படின்னா அது அது என்ன கண்ணுன்னு தெரியாதுல்ல அது வந்து நல்ல கண் கிடையாது நல்லதையும் பார்க்கும் குற்றத்தையும் பார்க்கும் நம்முடைய கண் பார்க்கும் எல்லாத்தையுமே பார்க்கும் ஆனா பார்க்கும் போது குற்றம் பிடிக்கிறோமா குற்றம் பிடிக்கிறோமா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல அவர்கிட்ட ஏதாவது குற்றம் பிடிக்கலாமான ஜனங்கள் போய்கிட்டே இருந்தாங்க சிலர் கொஞ்சம் பேர் அப்படிதான் ஃபாலோவர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அவருடைய வார்த்தையை கேட்க போனாங்க பரிசெயர் சதுசேயர் இருந்தாங்க வேதபாரகர் இருந்தாங்க இப்படி ஒரு வியாதியஸ்தர் வந்தாங்க சீஷர்கள் கூட போனாங்க இன்னும் ஒரு குரூப் என்னன்னா குற்றம் பிடிக்கணும்னே போற குரூப் எப்படியா அது வார்த்தையில பிடிச்சிடலாமா அவர் செய்யற அற்புதத்துல குற்றம் பிடிக்கலாமா அப்படின்னு இருந்தாங்க இது மாதிரி குற்றம் பிடிக்கிற கண்கள் நம்முடைய கண்களா இருக்கிறதா கத்தரதை நம்மிடத்தில் வெறுக்கிறார் அது வேண்டாம் நீ குற்றம் பிடிக்காத குற்றம் சுமத்தாத குற்றத்தை பார்க்கிற குற்றத்தை பார்க்கும் போது எனக்கிட்ட பரிந்து பேசு என்கிட்ட பரிந்து பேசு என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற குற்றம் பிடிக்காத யோவான் சுவிசேஷம் 8:3-11 வசனங்களில ஒரு விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு இயேசு முன்னால விட்டாங்க விட்டவுடனே இயேசு பார்த்தார் இவங்க ரொம்ப 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 கரெக்டா அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த இதை சொல்லி கொடுக்குறாங்க
இப்படி விபசார பண்ணா மோசே கல்லறிந்து கொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இந்த கொண்டு வந்திருக்கிறோம். இயேசு என்ன பண்ணாரு? தரையிலே எழுத தொடங்கினார். எழுதிட்டு பாக்குறார். திருப்பிங்க கேக்குறாங்க. உடனே திரும்பவும் அவர் எழுதுறார். எழுதினோடனே அவங்க எல்லாம் அப்படியே ரொம்ப இதோட எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. ஒருத்தர் கூட அங்க இல்ல. இயேசு கேக்குறவர் ஒன்னு, யாரும் அக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? இல்லை. அப்ப நானும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே. அப்போ விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அப்ப என்ன அந்த பொண்ணு மட்டுமா இருந்திருப்பா? இல்லையா? ஜனங்களுடைய நிலைமையை பாத்தீங்களா? அந்த தப்ப பார்க்கறதுல கூட பயங்கர மோசமான கண் அந்த பொண்ணை மட்டும் பிடிச்சுக்கொண்டு விட்டாச்சு. அந்த ஆள் எங்க போனாருன்னு தெரியாது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கண்கள் எப்படி பாக்குது? சில நேரங்களில் தவறுகள் நடக்கும் போது தன் பிள்ளையை மட்டும் மறைத்து விடுகிறது. இது தப்பு இல்ல, இது அது அப்படி செய்யல, அவன் அப்படி செய்யல, அவ அப்படி செய்யல சொல்றோமா? தவறு என்று நாம் பார்க்கிறோம், ஆனால் தவறை எப்படி மறைக்கிறோம்? மற்றவங்களுடைய பாவங்களை மூடணும் உண்மைதான், ஆனா அதுல பார்ஷியாலிட்டி பார்க்கலாமா? அதுல அப்படி செய்யலாமா? குற்றங்கள் கண்களில் படும்போது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? எப்படி குற்றம் சாட்டுகிறோமா? அந்த குற்றத்துக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்களுக்காக நம்ம பரிதபித்து அதுலேருந்து தூக்கி எடுக்க பிரயாசப்படுகிறோமா? கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்துல கேட்கிறார் அவர் வசனத்தின் மூலமா, நீங்க என்ன பண்றீங்க? எப்படி ஒரு குற்றம் நடக்கும்போது ஒரு தவறை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தவறை குறித்து, அந்த குறைவை குறித்து, குற்றத்தை குறித்து உங்கள் கண்ணோட்டம் என்ன என்பதை நாம் சிந்தித்து நிதானித்து அறிந்து அதுல சரி பண்ண வேண்டியது நம்முடைய அவசியமா இருக்கிறது. நமக்கு இது ரொம்ப தெரிந்த, நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நமக்கு சம்பவிக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, எப்படி நம்ம தவறை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? தவறுகளை கஞ்சாடையாய் விட்டுவிடக் கூடாது, உண்மைதான். அதே நேரம் அந்த தவறை குறித்து நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? குற்றப்படுத்துகிறோமா? நியாய தீர்ப்பு செய்கிறோமா? அன்றைய வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீ இரக்கமா இருந்தா உனக்கும் இரக்கம் கிடைக்கும். நீ கடினமுள்ளவனாய், கடினமானதா நீ அதை பார்த்தேன்னா உனக்கும் கடினமான நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். ஏன், நம்ம தப்பு பண்றது இல்லையா? தவறுகளை கஞ்சாடையாய் விடக்கூடாது. தவற தவறு தான், குற்ற குற்றம் தான், உண்மைதான். ஆனா எப்படி நம்ம அதை பார்க்கிறோம்? எப்படி பார்க்கிறோம்? அன்னைக்கு ஏசு பார்த்தார், நானும் உன்னை தீர்க்கிறதில்லை, அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நம்முடைய டீலிங் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை தியானித்து நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். பூமிக்குரிய பார்வை, பூமிக்குரிய பார்வை, சுயநல பார்வை நம்மை விட்டு அகல வேண்டும், பிறர் நலம் கருத வேண்டும். குற்றம் பிடிக்கும் பார்வையை நம்மை விட்டு அகல வேண்டும். அவர்களுக்காக பரிதபித்து விண்ணப்பிக்கிற, விடுவிக்கிற அந்த ஒரு பார்வை நமக்கு வர வேண்டும். மட்டுமல்ல, பூமிக்குரிய பார்வை நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். எப்போ நமக்கு பூமிக்குரியது, இங்க உள்ளது, இங்க உள்ளது, இங்க உள்ளது. கொலோசியர் 3 படிக்கிறோமே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏன்னா உங்க ஜீவன் அங்கதான் கிறிஸ்துவுக்குள்ள தேவனிடத்தில் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். கொலோசேயர் 3:1-3 வசனங்கள்ல இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம இருக்கிறோம் பூமியில தான், ஆனா அவருக்கென்று அழைக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம பார்வை எப்பவும் பூமியிலே இருந்துகிட்டு இருக்க கூடாது. ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பன்றி எப்பவுமே என்ன பண்ணுமா, பூமியை தான் பார்த்துட்டே இருக்குமா. அது வந்து சாக போற நேரம், அதாவது பிடிச்சு எதை கொண்டு போவாங்க, அந்த நேரம் தான் அது கால்களை கட்டி போடும்போது மேலே பார்க்குமா. அந்த மாதிரி அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் மேன்மைக்காக அழைக்கப்பட்டவர்கள், மேன்மையான மேலான வாழ்வுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பார்வை மேலானதாக இருக்கட்டும். எதை செய்தாலும், எதை செய்தாலும், புசித்தாலும், குடித்தாலும், உறங்கினாலும், உண்டாலும், தண்ணி குடிச்சாலும், என்ன வேலைகள் செய்தாலும் நம்முடைய பார்வை பரலோகத்துக்கு அடுத்ததா இருக்கட்டும். என்ன வேலை செஞ்சாலும், எது செய்யும் போதும் பரலோகத்தை குறித்த அந்த பார்வையோட நம்ம இருக்கும்போது நாம் சுத்தமுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, செம்மையானவர்களாக என்னைக்கும் நடக்க முடியும். அந்த பார்வையை பரலோகத்தை விட்டு திருப்பி விடக் கூடாது. பூமிக்குரிய பார்வை அல்ல, மேலான பார்வை நம்மை நிரப்புவதாக. முழங்கால் படியிடுவோமா? அன்றைய சமூகத்துல முழங்கால் படியிடுவோம். அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா! எங்கள் கண்களை ஒரு விசை கூட தொடுங்கப்பா, மறுபடியும் தொடுமாண்டவரே. ஹல்லேலூயா! மாம்சத்துக்குரிய பார்வைகள் மாறி
மாறிப்போவதாக ஆவிக்குரியதாக மாறட்டும் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனாக தான் நிதானித்து அறிய முடியுமே தவிர மாம்சத்துக்கு உரியவங்களா நிதானித்து அறியக்கூடாது ஹல்லேலூயா நமக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அதை எப்படி பார்க்கிறோம் பூமிக்குரியதா பார்க்கிறோமா மாம்சத்துக்குரியதா பார்க்கிறோமா உலகத்துக்குரியதா பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லனா மேன்மைக்குரியதாக பரலோகத்துக்குரியதாக Jesus, எப்படி பார்க்கிறோம் எப்படி பார்க்கிறோம் Thank you Lord, Thank you Lord, Thank you Lord, Hallelujah, சுயநல கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என் கண்கள்ல சுயநல நிறைந்திருக்குதுப்பா நிறைந்திருக்குது சுயநல கண்கள் மாறணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது பிறனுக்கானவைகளையும் நான் அதுதான் சொல்லுவேன் அந்த சைட்லையும் அவங்க சைட்லையும் நின்று பார்க்கணும் அந்த ஆகாப் தான் பக்கத்துல மட்டும் நின்று பார்த்தான் தனக்கு அரண்மனைக்கு பக்கத்துல இருக்குது அழகான தோட்டம்னு பார்த்தான் தனக்கு பக்கத்துல இருக்குது தனக்கு வேணும் தனக்கு கீரை கொலை வேணும்னு பார்த்தான் அவன் பக்கம் நாபோத்துடைய பக்கம் நின்று பார்க்கவும் இல்லை அவன் சொன்னதை கூட இவன் கேட்கல ஹல்லேலூயா அந்த மேன்மையை உணர முடியவில்லையே சுயநலம் அப்படிதான் கண்களை மறைச்சு போடும் இன்னைக்கு எவ்வளவு மறைச்சிருக்குது கண்களை எந்த சுயநலமான பார்வை உங்கள் கண்களை மறைத்து விட்டது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது அப்படியே மூடிக்கொள்ளும் மூடிக்கொள்ள நாள் ஆகும் போது எதையுமே பார்க்க முடியாது Jesus radana bashantala radina karyadana mashi libarabodiri bishabarabodiri bikabala bala barabadina aliyantala rabarabala barabodiri bishabala baraba appa pirarukkanavigalai nokkugira paarvai tarviraga pirarukkanavigalaiyum paarkkira andha paarvai thaangappa enakku endru vaalugira nelamaiyilendu thookki edupiraga kangalai thoimayaakkum appa kangal sutthigarikkapaduvadaga kangalin paarvai telivada தெளிவடைவதாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்கு வேண்டும் என்றும் அல்ல மற்றவர்களுடையது எனக்கு வேண்டும் என்கிற பார்வையும் அல்ல யாருக்கு அது எனக்கு இல்லாவிட்டால் யாருக்கும் வேண்டாம் என்கிற பார்வையும் வேண்டாம் அந்த கொடூரமான மனம் அந்த கொடூர பார்வை நம்மை விட்டு அகன்று போவதாக லைக் நரக ஷமம மரதன மொக்கமரியா இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த சுயநல பார்வை நான் சொன்னேன் நமக்குள்ள இந்த பார்வைகள் இருக்கக்கூடாது ஆனா சில நேரங்களில் தேவ ஜனங்கள் மற்றவர்களுடைய இப்படிப்பட்ட பார்வைக்குள்ளாய் சிக்கி இருக்கிறது உண்டு நீங்க யாராவது அப்படி சிக்கி இருக்கிறீங்களா உங்களையோ உங்களை சார்ந்தவர்களையோ உங்க பிள்ளைங்களையா இருக்கலாம் உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம் உங்களுடைய நிலங்கள் சொத்துக்கள் வீடு உங்க வாகனம் எதுவா இருக்கட்டும் உங்களுடைய எதிர்காலமா இருக்கட்டும் எந்த உங்களுடைய எதை யாரோ ஒருவர் தங்கள் சுயநல பார்வையை பதித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்கிறீர்களா ஆண்டவருடைய சமூகத்தில் இப்ப ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே சத்ருவின் கண்களுக்கு முன்பாக நான் வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்பா என் பிசினஸ் குறித்து எங்க குடும்பத்தை குறித்து பிசாசு பல மனுஷர்களுடைய கண்களை இங்க ஷார்ப்பா திருப்பி வச்சிருக்கிற ஆண்டவரே சுயநல பார்வை ரொம்ப பயங்கரமா இருக்குது அதனால நீங்க சொல்றீங்க சில நேரம் மந்திரவாதம் செஞ்சிடறாங்க சூனியம் வச்சிடறாங்க கொண்டு எதையோ போட்டுறாங்க அப்படிலாம் நீங்க பயப்படுறீங்க இல்ல உங்களை குறித்து உங்களை தவறான ரிப்போர்ட் கொடுத்துருவாங்கன்னு பயப்படுறீங்க ஏதோ தவறா சொல்லி கொடுத்துருவாங்க உங்க காரியங்களை தடை பண்ணிடுறாங்க நீங்க பயப்படுறீங்களா இந்த நேரத்துல அப்பா கிட்ட கொடுங்க அப்பா யாரோ ஒருத்தருடைய சுயநல பார்வை எங்க மேல விழுந்திருக்குது ஆண்டவரே அதை அகற்றி போடணும் அப்பா இதற்கு நான் லெக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே கண்ணீரோடு உடைய சமூகத்துல கேட்கிற என்னுடைய விண்ணப்பத்தை நீங்க செவி கொடுங்க ராஜா உம்முடைய செவியை எனக்கு பக்கமா சாய்ங்கப்பா அந்த கண் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு அகன்று போவதாக அந்த சுயநல பார்வை இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக சொல்லியா ஆண்டவருடைய ஆவியினால ஜெபம் பண்ணுங்க அது அப்படி கட்டளை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் வைராக்கிய வாஞ்சையாய் உங்களுக்காய் செயல்பட ஆயத்தமாய் இருக்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிறாரே அவர் விடுவாரா ஹல்லேலூயா ஏதோ காரியங்களை போட்டு மனதை குழப்பாதீங்க உங்க காரியத்தை வைங்க ஆண்டவர் சமூகத்துல தேங்க்யூ ஜீசஸ் அபிஷேகம் தேவ பிள்ளைகள் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரோடு கூட சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுங்க ஆவிக்குள்ளாக அந்நிய பாஷைகளை பேசி விண்ணப்பம் பண்ணுங்க லைமாரி ஆகனார் யந்தலனம் அரூதன அஷமரபௌ திரிபி கபால பரபா தூமல ரந்தலனம் அரபதனம் அஷபரபௌ திரிபி கபால பரபா ஓ திரியாதனம் ஓர் யந்தலனம் அலேக்கா நியாதனம் அஷப்தலர தூர பொக்கபரபோ ரியால பரபா ஆமே தேவன் செய்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் கட்டுகளை அறுக்கிறபடினால் ஸ்தோத்திரம் கண்களை அந்த தீய பார்வைகளை உடைய பிள்ளைகளை விட்டு திருப்புகிறபடி
படினால் ஸ்தோத்திரம் நீ திருப்புகிற படினால் ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பார்வையிலே நீ கனத்தை கொடுக்கிற படினால் ஸ்தோத்திரம் நீ என் பார்வைக்கு அருமையான படியால் நீ கனம் பெற்றாய் என்று நீ சொல்லுகிற படினால் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பார்வையிலே நீ கொடுக்கிற அப்பா கனத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பார்வையிலே கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்காய் ஸ்தோத்திரம் உங்க பார்வை எங்க மேல விழும்போது எந்த சாத்தானோ எந்த மனுஷனோ அவன் அவனுடைய கண்களால் எங்களை பார்க்க முடியாது அதற்காய் ஸ்தோத்திரம் நீர் அக்னி மதிலாய் உம்முடைய ஜனத்துக்காய் இருக்கிறீர் அக்னி மதிலாய் இருக்கிறீர் ஆமே சீயனல பார்வைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுவீராக விலக்கி காத்துக்கொள்ளுவீராக thank you lord குற்றம் பிடிக்கிற பார்வைகளை விலக்கி போடுவோம் குற்றம் பிடிக்கிற எண்ணங்கள் நம்மை விட்டு மாறி போகட்டும் ஒரு குற்றத்தை ஒரு தவறு ஒரு குறைய பார்க்கும்போது மனசு உருகட்டும் ஐயோ இப்படி இருக்குதா இப்படி நடக்குதா இயேசுவே நீங்க காப்பாற்றுங்க நீங்க இரக்கம் செய்யுங்கன்னு கேட்போம் அத கண்ணு நிறைய வாங்கிக்கிட்டு யார்கிட்டயோ போய் போய் சொல்லுகிற அனுபவங்கள் இந்த நாளோடு மாறி போகட்டும் சகோதரிகளே உங்க வாழ்க்கையில அது சில சுகத்துக்கு தடையா இருக்குது உங்க வாழ்க்கையில நீங்க எழும்ப முடியாத படிக்கு உங்க குற்றம் பிடிக்கிற பார்வை உங்களை தடை பண்ணி போட்டு மேலானவைகளை தேடுவோம் மேலானவைகளை பார்ப்போம் அல்லேலூயா நம் பார்வை பூமிக்குரியதாக அல்ல பரலோக சிந்தை பரலோக எண்ணம் அதை குறித்த பார்வை thank you அதை செக் பண்ணனும்னா கண்களை மூடி ஜபத்துக்கு உட்கார்ந்த உடனே என்ன சிந்தனை நமக்கு வருது நம்முடைய ஃபர்ஸ்ட் ஜப குறிப்பு என்னவா இருக்குது அதுதான் பரலோக பார்வையா பூலோக பார்வையா அப்படிங்கறத நமக்கு காட்டி தரும் இன்னைக்கு வீட்டில் போனப்புறம் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க அப்போ நம்ம பார்வை எங்கே செட் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிச்சிருவோம் கர்த்தர் கிருபை தருவாராக கிருபை தருவாராக பார்வையை தெளிவுள்ளதாய் மாற்றுவாராக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ லார்ட் எங்களை மறுபடியும் தொட்டவரே இன்னும் தொடுங்கப்பா நிறைய இடத்துல கண்களில் குழப்பம் இருக்குது ஆண்டவரே தொடுங்க உங்கள் பார்வை உங்கள் கிருபை எங்களுக்கு எங்கள் பார்வையில் விழட்டும் ஆண்டவரே எங்களுடைய கண்களில் விழட்டும் அந்த பார்வையை தெளிவுபடுத்தட்டும் எல்லா தடைகள் எல்லா குறைகள் எல்லா அழுக்குகள் அசுசிகளெல்லாம் நீக்கி தெளிவாய் பார்க்கும்படி செய்யுங்கப்பா தெளிவாய் பார்க்கும்படி செய்யுங்கப்பா எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் வந்தோம் உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை இப்போது நிரப்பி இருக்கிறீர் அப்பா எங்களை சமாதானத்தோடு நீர் போக விடுகிறீர் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் இதை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை எங்களுக்கு தந்து எங்கள் உள்ளத்தில் நீ தந்திருக்கிற சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம் கண்களை தூய்மையாக்கும்படி தெளிவடைய செய்யும்படிக்கு மறுபடி தொடப்பட தன்னை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைக்கும் நீர் தொட்டப்படியினால் ஸ்தோத்திரம் அப்பா தொடர்ந்து அந்த தொடுதல் உண்டாகட்டும் தெளிவாய் பார்க்கும்படி எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்கும் வரைக்கும் உங்க தொடுதல் நல்லா உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே அந்த தொடுதலினால இந்த பூலோக கண்களும் கூட தெளிவடையட்டும் வசனத்தை வாசிக்கிறதுக்கு கண்ணாடி போட வேண்டியது இருக்குது கஷ்டப்படுறேன் தூர பார்வை எனக்கு தெளிவா இல்லை அப்படிலாம் சிலர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் அப்பா இந்த ஒரு மகிமையான பார்வை தெளிவை நீங்க உண்டாக்கியதோடு கூட இந்த மாம்சீக கண்களிலும் தெளிவை கட்டளையிடுவீராக அப்படியே உடைய ஜனத்துக்கு நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன் உடைய கிருபைக்குள்ளா எங்களை மறைத்துக் கொள்ளும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்கும் இது நிமித்தம் வருகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தேவ ஆசீர்வாத நன்மைகளினால் தொடர்ந்து எங்களை நிரப்பும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆமேன்